அதிமுகவில் ஓபிஎஸ் பி எஸ் அணி ஏபிஎஸ் அணி என்று வெளிப்படையான மோதல் தற்போது நடைபெற்று வருகிறது ஆனால் அதிமுகவில் இதற்கு முன்பே பிளவுகளும் சிலர் தனிக்கட்சிகள் தொடங்கியதும் நடந்துள்ளன எஸ்டிஎஸ் முதல் ஓபிஎஸ் வரை நடைபெற்ற பிளவுகள் குறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் அதிமுக பொதுக்குழு கூட்டம் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்ற போது ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் முன்னிலையிலேயே கே பி முனுசாமி சி வி சண்முகம் உள்ளிட்டோர் ஒற்றை தலைமை பற்றி ஆவேசமாக பேசினர் ஒரு கட்டத்தில் கூட்டத்திலிருந்து ஆதரவாளர்களுடன் வெளியேறினார் ஓ மீண்டும் பொதுக்குழு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நமது அம்மா நாளிதழில் நிறுவனர் பெயர் நீக்கம் என எடப்பாடி பழனிசாமி தரப்பு அடுத்தடுத்த கட்டத்திற்கு செல்கிறது டெல்லி பயணம் தொண்டர்கள் சந்திப்பு என்று ஓபிஎஸ் தரப்பும் வேகம் காட்டுகிறது இதுபோன்ற தொடர் நிகழ்வுகளால் அதிமுகவில் மீண்டும் ஒரு பிளவு உறுதியாகிவிட்டதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள் மீண்டும் ஒரு பிளவு என்றால் ஜெயலலிதா மறைவிற்கு பின்னர் சசிகலா ஓபிஎஸ் பின்னர் இபிஎஸ் ஓபிஎஸ் என ஏற்பட்ட பிளவுதான் பலருக்கும் நினைவிற்கு வரும் ஆனால் கட்சியின் நிறுவனர் எம் ஜி ராமச்சந்திரன் இருக்கும்போதே அதிமுக பிளவை சந்தித்தது தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அண்ணா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பதாம் ஆண்டு திமுகவை தொடங்கினார் அந்த கட்சியில் எம்ஜிஆர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு இணைந்து பொருளாளர் பதவி வரை உயர்ந்தார் அண்ணா மறைவிற்குப் பிறகு மு கருணாநிதியுடன் ஏற்பட்ட மோதலால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் இதையடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கினார் தனது புதிய கட்சி அண்ணாவின் கோட்பாடுகளை பின்பற்றும் என்றும் அறிவித்தார் கட்சி தொடங்கிய பின்னர் திண்டுக்கல்லில் நடைபெற்ற முதல் இடைத்தேர்தலில் மாயத்தேவர் வெற்றி பெற்று எம்ஜிஆருக்கு நம்பிக்கை அளித்தார் இதே நம்பிக்கையோடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் பொதுத் தேர்தலிலும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தார் தொடர்ந்து மறையும் வரை அவரே முதலமைச்சராக இருந்தார் இதற்கிடையில் எம்ஜிஆருக்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்தவர் எஸ்டிஎஸ் என்கிற எஸ் டி சோமசுந்தரம் தமிழ்நாடு சார்ந்த பல்வேறு செயல்பாடுகளில் எஸ்டிஎஸ் முக்கியத்துவம் பெற்றிருந்தார் இருவருக்கும் இடையில் பிணக்கு ஏற்பட ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் எஸ்டிஎஸ் இதையடுத்து எஸ் டி சோமசுந்தரம் அதே ஆண்டில் நமது கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கினார் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்றம் மற்றும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நமது கழகம் தராசு சின்னத்தில் போட்டியிட்டது தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் நமது கழகத்திற்கு தோல்வியே ஏற்பட்டது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் அமெரிக்காவில் சிகிச்சை முடிந்து திரும்பினார் அவரது அழைப்பை ஏற்று எஸ்டிஎஸ் நமது கழகத்தை அதிமுகவுடன் இணைத்தார் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் சட்டத்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் அமைச்சராக இருந்துள்ளார் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் உடல்நலக்குறைவால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி மறைந்தார் இதையடுத்து முன்னாள் அமைச்சர் ஆர் எம் வீரப்பன் பிஹெச் பாண்டியன் உள்ளிட்டோரைக் கொண்ட ஜானகி அணி அதிமுகவிலும் இரண்டாவது இடத்தில் இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் எஸ் திருநாவுக்கரசர் உள்ளிட்டோரை கொண்ட ஜெயலலிதா அணி என்று இரண்டாக பிளவுபட்டது இரு அணிகளும் போட்டி பொதுக்குழு கூட்டங்களை அறிவித்தன மொத்தமுள்ள நூற்று முப்பது எம்எல்ஏக்களில் முப்பத்து மூன்று பேர் மட்டுமே ஜெயலலிதா அணியில் இருந்தனர் ஆனாலும் அப்போதைய ஆளுநர் ஜானகிக்கு முதலமைச்சராக பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார் சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பை எதிர்க்கட்சியான திமுக மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சியும் புறக்கணித்தது அப்போதைய சபாநாயகர் பிஹெச் பாண்டியன் ஜெயலலிதா ஆதரவு எம்எல்ஏக்களை பதவி நீக்கம் செய்தார் வாக்கெடுப்பில் ஜானகி அணி வெற்றி பெற்றதாக அறிவித்தார் சட்டப்பேரவை களமாகியது இதையடுத்து ஆட்சி கலைக்கப்பட்டது அதிமுகவிற்கு ஜானகி ஜெயலலிதா இருவருமே உரிமை கொண்டாடினர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது அதிமுக ஜானகி அணி இரட்டை புறா சின்னத்திலும் அதிமுக ஜெயலலிதா அணி சேவல் சின்னத்திலும் போட்டியிட்டன இரண்டு அணிகளும் தோற்க திமுக ஆட்சியை பிடித்தது ஜெயலலிதா அணி இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களையும் ஜானகி அணி ஒரு இடத்திலும் வென்றதால் கட்சியை ஜெயலலிதாவிடம் ஒப்படைத்துவிட்டு அணிகளை இணைத்து ஜானகி அரசியலில் இருந்து ஒதுங்கினார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு ஆர் எம் வீரப்பனின் சத்யா மூவிஸ் நிறுவனம் தயாரித்த பாட்ஷா பட வெள்ளி விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பேசுகையில் வெடிகுண்டு கலாச்சாரம் பற்றியும் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சி குறித்தும் விமர்சனம் செய்தார் அந்த மேடையில் அமர்ந்திருந்தும் மௌனமாக இருந்த ஆர் எம் வீரப்பன் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டார் இதையடுத்து எம்ஜிஆர் கழகம் என்ற கட்சியை ஆர் எம் வீரப்பன் தொடங்கினார் திமுக கூட்டணியோடு சேர்ந்து தேர்தல்களை சந்தித்தார் ஆரம் வீரப்பனுக்கு எதிராக ஜெயலலிதா அணியில் இருந்தவர் அறந்தாங்கி எஸ் திருநாவுக்கரசர் ஆனால் அவரே ஜெயலலிதாவுடன் முரண்பட்டு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு அண்ணா புரட்சித் தலைவர் தமிழக முன்னேற்றக் கழகம் என்று தனி கட்சி ஆரம்பித்தார் இதையடுத்து நடைபெற்ற ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் அறந்தாங்கியில் திருநாவுக்கரசரும் சாத்தூரில் கே கே எஸ் வெற்றி பெற்றனர் இதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு மீண்டும் அதிமுகவில் சேர்க்கப்பட்டார் பின்னர் மீண்டும் நீக்கப்பட்டார் பின்னர் எம்ஜிஆர் அதிமுகவை அவர் தொடங்கினார் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு அந்த கட்சியை பாஜகவுடன் இணைத்தார் பின்னர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து மாநில தலைவரானார் தற்போது திருச்சி மக்களவைத் தொகுதியின் எம்பியாக உள்ளார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு தொடங்கி இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இறுதி வரை அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக ஜெயலலிதாவே தொடர்ந்தார் ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பின்னர் அதிமுக பொதுச்செயலாளராக வி கே சசிகலா தேர்வு செய்யப்பட்டார் அவர்தான் முதலமைச்சரும் ஆவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஓபிஎஸ்சின் தர்மயுத்தம் ஆளுநரின் வருகை தாமதம் ஜெயலலிதா சசிகலா உள்ளிட்டோர் மீதான சொத்துக்குவிப்பு வழக்கின் தீர்ப்பு என அடுத்தடுத்த திருப்பங்களால் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக தேர்வு செய்தார் சசிகலா அடுத்த சில மாதங்களில் ஓபிஎஸ் இபிஎஸ் அணிகள் இணைப்பு சசிகலா டிடிவி தினகரன் அதிமுகவில் இருந்து நீக்கம் அமமுக என்கிற புதிய கட்சியை தொடங்கிய டிடிவி தினகரன் என எதிர்பாராத வகையில் களம் மாறியது இப்போது ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரில் யாருடைய கை ஓங்கும் அதிமுகவை போவது யார் என்கிற கேள்வி எழுந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர்